என்ன சில நேரம் காட் ஸ்பெஷல் மாதிரி தோணுது, எனக்கு மட்டும் தான் அப்படியா, இல்ல இது எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கு தூக்கமா வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி படி நீங்க பாடா படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளவு இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் அவங்க தீபா. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டாபிக்ல வந்து நான் ஒரு க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, நாங்கள் நிறைய செட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆன்டியோட. ஸோ அதெல்லாம் இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்காக கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கும் எல்லாரோட ஃபேவரட்டான டாபிக்கோட நான் வந்து ஆன்டியை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம்குள்ள போய் நம்ம ஆன்டியை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க, வெல்கம் டு தி ஷோ. அண்ட் தேங்க் யூ தீபா. ஓகே ஆண்டி, இன்னைக்கு வந்து நான் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் க்வெஸ்சன்ஸ் எடுத்துகிறேன். ஓகே ஓகே ஆண்டி, மிராக்கிள்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆண்டி, நாங்கள் வந்து இவ்வளோ நாள் மிராக்கிள்னா ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஹீலிங்னு சொல்கிறாங்கல்ல ஆண்டி, ஹீலிங்னா மிராக்கிளா இல்லை மிராக்கிள்னா வந்து வேறு ஏதாவது இருக்கா ஆண்டி? ஓகே, ரொம்ப நல்ல க்வெஸ்டன். ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுவாகவே இன்னைக்கு ஜனங்க வந்து ஒருத்தர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு வியாதி இருந்தது இல்லை ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது, உடனே அது ஹீல் ஆயிடுச்சுன்னா அதை தான் மிராக்கிள் அப்படின்றாங்க, மிராக்கிளஸ் ஹீலிங். இன்னைக்கு வந்து சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு போடும்போதே என்ன போடுறாங்க, அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு தான் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது சுகமளிக்கும் வரம் தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லையா, சுகமாக்கும் வரம் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சுகம் கிடைக்கிறது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டேனியஸாக கிடைக்கும். அதாவது ஒரு கர்த்தரை அறியாத ஜனங்கள், பொதுவாக நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான், கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கும் அறியாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அறியாதவங்களுக்கு ஆண்டவர் இன்ஸ்டன்டேனியஸாக அது ஒரு அற்புதத்தை செய்கிறார் அவங்களுக்கு. ஸோ எவ்ரி ஹீலிங், ஒவ்வொரு சுகமாக்குதலும் கட்டாயமாக ஒரு அற்புதம் தான். ஓகே, ஆனால் நம்ம ஏன் சுகமாக்குதல் அற்புதம் அப்படின்னு ரெண்டு வேர்ட்ஸ் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சுகமாக்குதல் வந்து வெளியில் தெரியாமல் கூட நடக்கலாம். அதாவது ஒருத்தர் வந்து பிளட் கேன்சரோடு வர்றாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்ச உடனே ஹீல் ஆகிறாங்க அப்படின்னாக்கா வெளியரங்கமாக தெரியாது. பட் அவங்க போய் அடுத்த முறை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, அவங்க அந்த செக் பண்ணுற நேரத்தில் டாக்டர் கண்டுபிடிச்சி என்ன ஆச்சு, போன மாதம் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேன்சர் இருந்ததே இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அது தெரியவே வருது. ஸோ டீப் இன்சைட் நடக்கும்போது அது ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே கண்கள் காணக்கூடிய ஒரு மாற்றம், மேபி ஒருத்தர் வந்து பிளைண்டாக இருக்கிறாரு, அல்லது ஒருத்தர் லேமாக இருக்கிறாங்க, அல்லது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, அதை ஜெபிக்கும் போது உடனே அது வந்து ஹீல் ஆகுது, உடனே அவங்க கண் திறக்கப்படுது, உடனே அவங்க காது கேட்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அதை வந்து ஒரு மிராக்கிள்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் அந்த மிராக்கிள் வந்து கண்களால் நம்ம பார்க்கக்கூடியது. பட் அகெயின், இந்த மிராக்கிள் அப்படின்ற வேர்டு வந்து நாட் லிமிட்டட் டு ஹீலிங். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுகமாக்குதலும் ஒரு அற்புதம் தான். எவ்ரி ஹீலிங் இஸ் அ மிராக்கிள், பட் எவ்ரி மிராக்கிள் இஸ் நாட் அ ஹீலிங். எல்லா அற்புதங்களும் வெறும் சுகமாக்குதலோடு முடிஞ்சு போகுதுன்னு மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய அற்புதங்கள் பார்க்குறோம். ஏசு கிறிஸ்துனுடைய முதல் அற்புதம் வந்து கானா ஊர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது இல்லையா. அதுக்கப்புறம் கடல் மேல் நடந்தது, அப்புறம் காற்றையும் கடலையும் அதற்றினாரு, அது அமர்ந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஐந்தப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தது அற்புதம். இதெல்லாமே அற்புதங்கள். ஸோ அற்புதம் என்று சொல்லி ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் கொடுக்கணும்னா, தேவன் செய்யும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியை. சூப்பர் ஆண்டி. ஆண்டி, அப்போ இந்த அற்புதங்களை வந்து யாரெல்லாம் ஆண்டி பெற்றுக்கொள்ள முடியும்? அற்புதங்கள் எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அற்புதங்களை அதனுடைய எந்த ஒரு அதிகாரத்திலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிரிச்சு எடுக்க முடியாது. எவ்ரி சாப்டர் ஹேஸ் அ மிராக்கிள்.
ஏதோ தேவனுடைய அற்புதமான தலையீட்டையோ அல்லது தேவனுடைய அற்புதமான செயல்பாடையோ வெளிப்பாடையோ கட்டாயமாக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். அது ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு அவருடைய சீஷர்களுக்குள் இருந்த ஒரு அனுதின வாழ்க்கை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். அந்த டைட்டிலிருந்தே நமக்கு புரியுது இல்லையா, அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், நடவடிக்கைகள். அதை எப்போ செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போன பின்பு இல்லையா, அந்த ஸ்டார்டிங்லே சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இங்கே தரித்துருங்க, என்னுடைய ஆவியானவரை நான் அனுப்புவேன், அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பலனடைந்து புறப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ த ரிசல்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கம்மிங் ஆன் தெம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதின் விளைவாக அவங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அற்புதங்கள். ஸோ அது வந்து மிரக்கல்ஸ் பிகேம் அ லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு போய் அங்கே ஜோம் பண்ணி தான் அற்புதம் நடக்கணும், அல்லது நான் 10 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், அல்லது நான் வந்து ஆண்டவருக்கு ஏதாச்சும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அற்புதம் நடக்கணும் அப்படின்னு, தேர் வேர் நோ கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸே கிடையாது. அற்புதங்கள் தினந்தோறும் நடந்தது. ஆனால் அந்த அற்புதங்களை திறக்கிறதுக்கான திறவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபெய்த், விசுவாசம் இல்லாமல் டெஃபினட்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறவே முடியாது. ஏன்னா அந்த அற்புதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அது ஒரு நிமிஷம் அந்த சூழ்நிலையில் இல்லை, அடுத்த நிமிஷம் அந்த சூழ்நிலையில் உண்டாகுது. இட் மே ஹாவ் கம் ஃப்ரம் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது இல்லாததுலேருந்து கூட அது உருவாகலாம். இப்போ நம்ம அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் திராட்சை ரசம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது திராட்சை ரசம் அங்கே இல்லை, ஆனால் தண்ணீர் ஜாடியில் தண்ணி இருந்தது, தண்ணியை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாத்துறார். அதே போல் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருந்தது, அந்த மீன்களை 5000 பேருக்குரிய ஆகாரமாக ஆண்டவர் மாற்றினார். குருடனுடைய கண்ணை திறந்தார், பார்வை இல்லை, அப்போ பார்வை உண்டாகிறது, அங்கே இல்லாத ஒன்று உண்டாகிறது, இருக்கிறதுல இருந்தும் ஆண்டவர் வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தி அற்புதத்தை செய்கிறார். ஸோ இது எல்லாமே அற்புதங்கள்னு சொல்கிறோம். ஆனால் இது எதையும் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப அவசியமானது என்னென்னா விசுவாசம். இப்போ 5 அப்பங்கள் 2 மீன்கள் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீஷனுடைய விசுவாசம் சொல்லி நான் சொல்வேன். இங்கே வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்திரையா சொல்கிறாரு, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வச்சுருக்க ஒரு சிறுவன் நீங்கள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன், அதை வாங்கி தான் அற்புதத்தை அவர் செய்கிறார். ஸோ இது என்னத்த பிரயோஜனம் சொல்லி 5 அப்பமும் 2 மீனும் எங்கே 5000 பேருக்கு பத்தும், இதை போய் இயேசு கிறிஸ்துட்டு நம்ம சொல்கிறதா அப்படின்னு அவர் யோசிக்கல. பாரு, இருக்கிறத சொல்லிடுவோம், சொன்னால் அவர் ஏதோ செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது தான் அங்கே வந்து அந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பேதுரு தண்ணீர் மேலே நடந்தது, இயேசு கிறிஸ்து தண்ணி மேலே நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பேதுரு தண்ணி மேலே நடந்தது தான் பெரிய அற்புதம். ஸோ அதுக்கும் நம்ம பார்க்குறோம், அவர் வந்து கேட்குறாரு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நான் நடக்கும்படி கட்டளையிடும்னே சொன்ன உடனே இவர் யாரோ பிசாசா இருந்தா என்ன பண்றது, நான் கால் எடுத்து வச்சு உள்ள போயிட்டேன்னா என்ன ஆகும்னு சொல்லி பேதுரு பயந்திருக்கலாம். பட் பேதுரு வந்து விசுவாசிக்கிறார், இல்லை இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்ச உடனே தான் அவர் காலடி எடுத்து வச்சு அந்த தண்ணீரின் மேல் நடக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அற்புதங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா கட்டாயமா நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்குது. விசுவாசம் தான் அற்புதத்தை ரிலீஸ் பண்ணுற திறவுகோல். ஓ சூப்பர் ஆண்டி. ஆண்டி இப்போது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் குறித்து சொல்லும் போது வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு அற்புதத்தின் லைஃப் ஸ்டைல். அப்போ வந்து அப்போ இருந்த வந்து அந்த ரிவைவல் ஒரு அற்புதங்கள் நடக்கிறது வந்து இப்போ ஏன் ஆண்டி நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, சி நம்ம அந்த 12 டிசைபிள்ஸை எடுத்துக்கோமே, அந்த 12 சீஷர்களை எடுத்துக்கோம், அவங்க எல்லாருமே வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா சாதாரண மக்கள். அவங்க வந்து ரொம்ப படிப்பறிவு உள்ளவங்க இல்லை இல்லையா. ஆக்சுவலி அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கே வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த கலிலேயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த கலிலேயா நாட்டை விட்டு அவங்க வெளியில போனதில்லை, அந்த அளவுக்கு பெரிய ஒரு படிப்பறிவு உள்ளவர்கள் யாருமே அந்த கூட்டத்தில் கிடையாது, எல்லாருமே சாதாரணமான மக்கள் தான். அப்போ தேர் சிம்பிளிசிட்டி, அவங்களுடைய எளிமை வந்து அவங்களுடைய விசுவாசத்துக்கு அடித்தளமா இருந்தது. இதே இன்னொருத்தரை நான் சொல்லிடுறேன், பவுல். பவுல் சாதாரண மனுஷன் இல்லை இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், கமாலியலினுடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை தீர்க்கமாக படித்து தீர்ந்தவர். ஆனால் அந்த பவுலும் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மேன்மை எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன்.
அந்த மேன்மையை வச்சுக்கிட்டு இருந்தா தேவனுடைய அற்புதத்தை அவர் காண முடியாது. ஸோ அவருடைய லேர்னிங் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணி கிறிஸ்துவின் மேலே அவர் ஒரு எளிய விசுவாசம் வைக்கும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை அவர் காண ஆரம்பித்தார். இன்னொன்று வந்து வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, அசாதாரண அற்புதங்கள். ஸோ தட் ஃபெய்த் சிம்பிளிசிட்டி ரொம்ப அவசியம். இன்றைக்கி படிப்பறிவு ரொம்ப பெருகிடுச்சு. ஈவன் பவுல் வந்து அட்லீஸ்ட் நியாயப்பிரமாணத்தை தான் அவர் கரைச்சி குடிச்சிருந்தார். இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து ஒரு பக்கம் அவன் சயின்டிஃபிக் நாலேஜை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. அந்த சயின்டிஃபிக் நாலேஜை வச்சுட்டு கூகுள் வந்துருச்சு. கூகுள் வந்து எல்லாருடைய விசுவாசத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா உடனே அந்த வியாதிக்குரிய சிம்டம்ஸை போய் டைப் பண்ணி தேடுறாங்க, அல்லது என்ன அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் என்னன்னு தேடுறாங்க. கூகுள் வந்து 1008 சஜஷன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வியாதியினுடைய அத்தனை ஆஸ்பெக்ட்ஸையும் அவங்களுக்கு சொல்லிடுது. சின்ன பிரச்சனையை எடுத்துட்டு என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையை அதை பார்த்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தே ஸ்டார்ட் டு லூஸ் ஃபெய்த். ஸோ அறிவும் விசுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று அநேக நேரத்தில் எதிர்மறையாக தான் இருக்குது. நான் ரொம்ப அறிவாளியாக இருந்து நான் விசுவாசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் அறிவை துறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர் இரட்சகர், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு நான் விசுவாசித்தா தான் அற்புதங்களை என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியும். ஸோ பேசிக்லி தட் இஸ் த ரீசன் வை இன்றைக்கி வந்து அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக நம்ம காண்கிறோம். இன்னொரு ரீசன் நான் சொல்வேன், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வந்து ஆதி அப்போஸ்தல நாட்கள்னு எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு 20-25 இயர்ஸ் பேக் எடுத்துக்கோங்களேன், ஜனங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கே வந்து இந்த 25 இயர்ஸில் ரொம்ப மாறிடுச்சு. அது முன்னாடி வந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. சம்டைம்ஸ் சொல்கிறது தப்பாக கூட இருக்கும், பட் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஊழியக்காரர் சொன்னார் ஆண்டவரே நாங்கள் வந்து இதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க. நான் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலே நீங்கள் சத்தியமாக தேவனுடைய வார்த்தையை பேசினா கூட இன்றைக்கி வந்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், அதை வந்து கேள்வி கேட்குறவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே பார்க்கலாம், என்ன ஆண்டவர் அற்புதம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. எங்கே அற்புதம் எப்படி நடந்துச்சு, அவர் தழும்புகளால் குணமாகிறீர்கள், எங்கே குணமாச்சு அப்படின்றாங்க. ஸோ சி அவங்க வந்து தே டோன்ட் ஹாவ் த மைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? அந்த புரிந்து கொள்வதற்குரிய மனது இல்லாததுனால ரோமரில் சொன்னது போல் தேவன் இன்னைக்கு கேடான சிந்தைக்கு இந்த ஜென்ரேஷனை உண்மையிலே சொல்லப்போனால் ஒப்பு கொடுத்துட்டார். அதனால தான் நிறைய பேருக்குள்ளே இன்னைக்கு விசுவாசமே இல்லை. அந்த விசுவாசம் இல்லாமல் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தே ட்ரை டு பிரிங் அப் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லாஜிக்கலாக இல்லை, இது சயின்டிஃபிக்காக இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு வந்து அற்புதங்கள் குறைந்து கொண்டு வருது, விசுவாசமும் குறைந்து கொண்டு வருது. ஓகே ஆண்டி, அப்போ வந்து அந்த பெந்தகோஸ்தின் அனுபவத்தை வந்து இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு எங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன ஆண்டி? ஒன் இஸ் ஹியூமிலிட்டி, இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இப்போ ஒபீடியன்ஸ். ஹியூமிலிட்டி இருந்தால் தான் நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தாழ்மை இருக்கிறவனுக்கு தான் தேவன் கிருபையும் கொடுக்குறார். கிருபை இல்லாமல் அற்புதம் நடக்கவே நடக்காது. கிருபை இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய அற்புதம் விளங்கும். அவர் வந்து கிருபை இல்லாத இடத்துல வந்து அற்புதத்தை செய்ய போகிறது இல்லை. ஸோ தாழ்மை கிருபையை பிறப்பிக்கும், கிருபை விசுவாசத்தை பிறப்பிக்கும், விசுவாசம் அற்புதத்தை நமக்கு பெற்றுத்தரும். விளங்குதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர், அதாவது ஒன் ஆஃப்டர் தி அதர். ஒபீடியன்ஸ் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அற்புதம் வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. சி நீங்கள் வந்து ஒருவேளை தேவனை அறியாத ஒருத்தராக இருந்தால் தேவனுக்கு நீங்கள் இன்னமும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் எதிர்பார்க்கிறது என்ன, தேவன் நான் செய்கிற அற்புதத்தின் நிமித்தமாக இவங்க என்ன செய்வாங்க, இனி என்னை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளின்படி நடப்பாங்கன்னு நம்பி தான் ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தை செய்கிறார். அப்போ அவங்க அந்த அற்புதத்தை பெற்று நிறைய பேர் வந்து கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்துடுறாங்க, நிறைய பேர் பெற்றுக்கொண்டு முதுகை திருப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் வேதம் சொல்லுது முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். டெஃபினட்டாக தே லூஸ் தட் மிரக்கல் சம்வேர் டவுன் த லைன். எங்கேயோ அந்த அற்புதம் வந்து அவங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும், முன்னாடி இருந்த நிலைமையோட மோசமான நிலைமைக்கு தான் போவாங்க. ஸோ அற்புதத்தின் ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும். அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு பின்னாடி சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய கிருபையை கொண்டாந்து நம்ம வாழ்க்கையில் தரும். அந்த கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. தேவன் கிருபையை கொடுக்குறாருன்றதுனால நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக வாழ்ந்துடக்கூடாது. அந்த கிருபை ஒரு பெரிய பொக்கிஷம், யாருக்கும் காசு பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம்.
என்ன செஞ்சாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொக்கிஷம். ஆகவே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம்னா, அதில் நிலைத்திருந்தா நிச்சயமாக அந்த கிருபை நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டாரும். அந்த விசுவாசத்தினால தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஓ சூப்பர் ஆண்டி, அழகாக வந்து அதோட மிராக்கிள்ஸை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கீயே வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க ஆண்டி. ஆண்டி, வேதத்துலேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா ஆண்டி, ஏசப்பா வந்து காற்றையும் கடலையும் மதட்டினாரு, அண்ட் தென் வந்து ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ற காலகட்டத்தில் நடக்குமா ஆண்டி? டெஃபினட்டாக நடக்கும், இன்னைக்கும் அது வந்து சாத்தியம். ஏன்னா வி மஸ்ட் ரிமெம்பர், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் மாற்றம் இல்லாத தேவன். அவர் நேற்று ஒரு மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு நாளைக்கு வேற மாதிரி இருப்பேன்ற தேவன் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், ஏற்பாடுகள் மாறும், கோட்பாடுகள் மாறாது இல்லையா. அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகளை அவர் மாற்றலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை வச்சுருந்தார், புதிய ஏற்பாட்டில் கிருபையை வச்சுருக்கிறாரு. இனி வரப்போகிற யுகத்தில் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் வேலை கிடையாது, கிருபைக்கும் வேலை கிடையாது. அது முடிஞ்சிச்சு. ஏன்னா கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன ஏற்பாடு வச்சுருக்கிறாரோ இன்னும் நமக்கு தெரியாது. ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் மாறாதவர். ஆகவே நம்ம வேதத்தில் பார்க்குற அத்தனை அற்புதங்களும் இன்றைக்கும் நடக்க சாத்தியம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி விசுவாசம் அவசியம், ஃபெய்த் இஸ் எசென்ஷியல். விசுவாசம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனுடைய கரத்துலேருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். இந்த விசுவாசிக்கும் போது கட்டாயமாக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குதான்னு நீங்கள் கேட்டிங்களே, அந்த காற்றையும் கடலையும் அதற்றினதை குறித்து வேதத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி ஒரு டெஸ்ட் மணி நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்னுடைய லைஃப்லேருந்து சொல்லலாம், பிகாஸ் எவ்ரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற அற்புதங்களை போல் பல அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். நான் அதுலேயும் ஒன்றேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும். அதாவது சுனாமி காரைக்காலில் அடித்தப்போ, அந்த சுனாமியில் மாட்டின ஒரு ஃபேமிலி, காரைக்கால் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதில் ரெண்டு வாலிப பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு சர்ச் போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அம்மா அப்பா வீட்டில் இல்லை, ஐ திங்க் அம்மா வந்து ஏற்கனவே சர்ச்சுக்கு போயிட்டாங்க போல இருக்கு, அப்பா வந்து கடலுக்கு போயிட்டாரோ சம்திங். இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ போகிற நேரம் அந்த சுனாமி அடிச்சிருச்சு, அவங்க வீட்டில் வந்து அந்த தண்ணி ஏறிட்டே இருக்குது. ஏன்னா கடல் ஓரம், அப்போது அவங்கள தாண்டி தான் தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகுது. அப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே ஒரு தூண், அவங்க வீட்டில் அந்த தூண் மட்டும் விழாமல் இருக்குது, மற்ற சுற்றி இருக்கிற செவரெல்லாம் எஞ்சி விழுந்துருச்சு, அந்த ஒரு தூண் மட்டும் நிற்குது. அந்த தூணை பிடிச்சிட்டு இந்த பிள்ளைங்க இயேசுவே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது, இந்த தண்ணி அப்படியே ஏறிக்கிட்டே வரும்போது அந்த பிள்ளை என்ன செஞ்சாலாம், கையை அடித்து போதும் இயேசுவின் நாமத்தினால இதோடு இறங்கி போ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலாம். அப்படியே ஏறிட்டு இருந்த தண்ணி இறங்கி அப்படியே போய் ரெண்டு பேரும் அன்றைக்கி காப்பாற்றப்பட்டாங்க. இன்றைக்கும் ஐ ஹாவ் த ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோ இருக்கா, அந்த பிள்ளைங்களும் நிச்சயமாக அங்கே இன்னும் இருப்பாங்க. ஸோ தேவன் அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார். ஸோ அந்த காற்றையும் கடையும், அதே போல் ஐந்தப்பங்கள் ரெண்டு மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். எங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு முறை நடந்தது. நாங்கள் வந்து அநேக நேரத்தில் வந்து இந்த ஹேண்டிகேப் சில்ட்ரன் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணோம். அதில் பர்டிகுலராக ஒரு மஸ்குலர் டிசீஸ் உள்ள ஒரு பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஊழியம் பண்ணோம். ஒரு சர்ட்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா, அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு வரோம். கடைசியாக பாதிக்கப்படுறது ஹார்ட், ஹார்ட்டும் மசில் தானே. ஸோ அந்த மசில் பாதிக்கப்பட்ட உடனே அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாதா, ஈவன் அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரண பிள்ளைகள் யூஸ் பண்ணுற மாதிரி டாய்ஸு கேம்ஸ் கூட கொடுக்க முடியாது அவங்களுக்கு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மசில் மூவ்மெண்ட் எதுனா அவங்க ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் மொபைலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று அந்த வீடியோ கேம்ஸ், அந்த குட்டி குட்டி பழைய காலத்து, நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி, அந்த வீடியோ கேம்ஸ் மட்டும் அவங்க கையில் வச்சு விளாட முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி பிள்ளைங்க வளர்க்கப்படுற, அவங்களுக்கு பராமரிக்கப்படுற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக அவங்க வந்து வெளியிலேருந்து வருவாங்க அந்த சென்டருக்கு, திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து 22 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 22 வீடியோ கேம் வாங்கிட்டு போயிருந்தோம். பட் அன்றைக்கி பார்த்து 26 பேர் வந்துட்டாங்க. அந்த 26 பேரில் 4 பேர் வந்து பொம்பளை பிள்ளைங்க. ஸோ நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ எங்கள் கையில் வந்து 22
பீசஸ் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பாய்ஸ்க்கு கொடுத்துறோம், இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து நாங்கள் சும்மா எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி பவுடர் டப்பா அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்றோம். ஆனால் நாங்கள் அந்த கேர்ள்ஸ்க்கு போய் நாங்கள் அப்புறமா வாங்கி அனுப்புகிறோம், கட்டாயமாக நாங்கள் வாங்கி அனுப்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படியாச்சுன்னொடனே அந்த ஹோம் நடத்துகிறவங்க வந்து ஓகே அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஒரு ஒருத்தராக அந்த பாய்ஸோடைய பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறோம், நாங்கள் சொன்னோம் இல்லையே இன்னும் ரெண்டு எங்கள்கிட்ட மீதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் எடுத்து வச்சுருந்தது ரெண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்து இன்னும் ரெண்டு கேர்ள்ஸ்க்கு கொடுத்துட்டோம். அப்போ மீதி ரெண்டு கேர்ள்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து அந்த பவுடர் பாக்ஸஸ் கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வரோம். அப்போது ஒரு பிள்ளையோட அம்மா வந்து எங்கள் பின்னாடியே ஓடி வந்து, மேடம் என் பிள்ளைக்கு கொடுக்கல நீங்கள், அவள் ரொம்ப அழுகிறா, எனக்கு மட்டும் கிடைக்கல எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம், இல்லைம்மா நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறோம், நீங்கள் இங்கேயே ஹோமில் தங்கியிருக்கிறதுனால நாங்கள் வாங்கி அனுப்புகிறோம் தான் சொல்லியிருக்கோம், நாங்கள் கொடுக்காமல் போக மாட்டோம், கட்டாயமாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு என் கூட வந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணப்பில் வந்து சத்தப்படுற, அக்கா அக்கா இருங்கக்கா இன்னும் ரெண்டு இருக்குக்கா பேகுக்குள்ளே அப்படின்றா. உடனே அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அடுத்த நிமிஷம் சரி இப்போதைக்கு நம்ம ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது இவங்களை. ஸோ இவங்களுக்கு கொடுத்த உடனே இன்னொன்று இருக்குல்ல, அப்போ அந்த இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ மொத்தம் நாங்கள் கொடுத்தது 26, ஆனால் நாங்கள் வாங்கினது 22 தான். ஏன்னா நாங்கள் அந்த பில்லை வேற திரும்ப எடுத்து கொடுக்குறோம், அந்த பையன் வாங்கிட்டு வந்த பையன் கையில் கொடுத்து, அவன் பர்மா பஜாரில் ஒர்க் பண்ணுற பையன் அந்த டைமில். ஸோ அவன்கிட்ட கொடுத்து நாங்கள் சொல்கிறோம், நீ போய் திரும்ப அந்த கடையில் செக் பண்ணிப்பாரு, அந்த வீடியோ கேம்ஸ் இருந்தால் இன்னும் 4 பீஸ் வாங்கிக்கணும் அது கொடுத்துருன்னு, அதே இது வரணும் இல்லையா. ஸோ அதனால அதே பில்லை கொடுக்குறோம் நாங்கள். அப்போ பில்லை வாங்கி திரும்ப பார்த்தா அதில் 22 தான் பில் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் 22, ஆனால் நாங்கள் கொடுத்த பீசஸ் 26. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு புரியாது எப்படி அது நடந்ததுன்னே தெரியாது. பிகாஸ் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியும் எங்கள் கையில் 22 பீசஸ் தான் இருந்தது. பட் கத்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சு அது வந்து எங்கள் ஊழியத்துடைய ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ எங்களுக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ நான் சொல்வேன், இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கத்தான் செய்யுது. God does miracles. அந்த அற்புதம் வந்து என்றைக்குமே மறைக்கப்படவே மறைக்கப்படாது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்லணும், அற்புதங்களுக்கு எப்போவுமே தேங்க்ஸ் கிவிங்கும் ஒரு கீ. நம்ம வந்து நன்றி செலுத்தணும்னா கட்டாயமாக ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு மனநிலை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வந்து முறுமுறுப்போடு வந்து அற்புதத்தை எதிர்பார்த்தோம்னா நடக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நன்றி அறிதலின் உள்ளத்தோடு நம்ம வந்தோம்னா கட்டாயமாக அற்புதம் செய்வார். ஏன்னா அந்த ஐந்தப்பங்கள் ரெண்டு மீன்கள் சம்பவத்திலே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வந்து அதை உயர்த்தி பிடிச்சி பிதாவே நன்றி அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி அந்த அப்பங்களை பிட்டு கொடுத்தார், இதை பெருக பண்ணுங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அவர் ஜெபிக்கவே இல்லை. அவர் அந்த ஐந்தப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் உயர்த்தி பிடிச்சி பிதாவுக்கு நன்றி செலுத்தின பின்பு அதை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம பார்க்குறோம் நன்றி அறிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில். ஸோ இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கும், நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் வேணும்னா நமக்கு கீழ்ப்படிதல் தாழ்மை விசுவாசம் வேணும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு. அற்புதத்தை கட்டவிழ்க்கணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கீ வந்து ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவேன். ஒரு மனநிலை, நன்றி அறிதலின் மனநிலை இருந்தால் அற்புதங்களை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓ சூப்பர் ஆண்டி, இன்னைக்கு மிராக்களை குறித்து வந்து எங்களுக்கு நல்லா கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஆண்டி அழகாக மிராக்கள் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, எஸ் இன்னைக்கும் மிராக்கள்ஸ் நடக்குது. ஓகே, அதுக்கு போஸ்டில் வாழ்க்கையில் நடந்தது போல அது ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறணும்னா ஆண்டி சொன்ன மாதிரி நமக்கு வந்து தாழ்மை கீழ்ப்படிதல் விசுவாசம் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆண்டி சொன்னது நன்றி அறிதல். நன்றி அறிதலோட நம்ம இருப்போம், ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து மாற்றுவோம். ஓகே, இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசப்பாவும் மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபா, சைனிங் ஆஃப்.